Hi friends, இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா KFC பாப்கார்ன் சிக்கன் தாங்க பண்றோம். அது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுவும் நம்மளோட குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்னா இது ஒண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். நான் எல்லா சிக்கனுமே தான் எடுத்துர்க்கேன். இப்போ நான் வந்து பட்டர் மில்க் வந்து இப்போ தயாரிச்சுக்கலாம். இப்போ நான் அகல பவுலில் வந்து ஒரு கப் மில்க் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் வினிகர். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதே ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த பால் வந்து திரிஞ்சிரும். அதுதான் நமக்கு வந்து பட்டர் மில்க். ஓகே, இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக், ஒரு ஸ்பூன் நான் பெப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். ஒயிட் பேப்பர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து அடிச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டை உப்பு காரமிளகாத்தூள் எல்லாம் வந்து ஒன்றாய் வரணும். நல்லா வந்து கைவிடாத நல்லா ஸ்பீடாக அடிச்சுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட காரம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அங்கங்கே குட்டி குட்டி லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பாப்கார்ன் செய்கிறதுக்காக இதிலே நீங்கள் வந்து லெக் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நல்லா இந்த மாதிரி சிக்கனில் வந்து நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கை கொண்டு நல்லா எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த பட்டர் மில்க் மசாலா வந்து ஊறியிருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இது தப்பி எடுக்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். கொரியாண்டர் பவுடர்னால் மல்லித்தூள் சொல்லுவாங்கள அது. தேவையான அளவு சால்ட், அப்புறம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரம் எல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து கறியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஊறட்டோன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து காரம் நல்லா நம்ம வந்து உரைக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் பெப்பரும் போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். இந்த பவுடர்லேயும் நம்ம பெப்பரும் போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஊறிடுச்சு, இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த பவுடரில் எப்படி தப்பி கேஎஃப்சி பாப்கார்ன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த பவுடரில் வந்து நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே வந்து சிக்கனில் வந்து நல்லா சூப்பராக ஒட்டி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும்.
இது கூடவே பக்கத்துலேயே வந்து ஒரு பவுல் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த சிக்கனை போடுங்க. போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது, டக்குன்னு எடுத்துடணும். எடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி அந்த பவுடரில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஸோ இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த பவுடரில் வந்து இந்த மாதிரி பிரட்டி டிப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த பவுடர் வந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கு. இது கூடவே தண்ணியில் போட்டு அடுத்த செகண்டே நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதே மாதிரி பவுடரில் வந்து பிரட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ நான் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இதில் நான் வந்து டிப் பண்ணி வச்சுருந்த கேஎஃப்சி பாப்கார்ன் வந்து போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன் வந்து இவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தட், சிம்பிள் மெத்தட் தான் இது. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கார்லிக் பேஸ்ட் கேட்பாங்க, ஜிஞ்சர் பேஸ்ட் கேட்பாங்க, சாரி பவுடர் கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு வாங்கி போடணுன்றது அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் கொண்டு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த கேஎஃப்சி பாப்கார்ன். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலரி விடுங்க. பிரட்டி விட்டிங்கனாலே நமக்கே வந்து ஈஸியாக தெரியும் பாருங்கள், நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன் ரெடி ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே அவ்வளோ அழகாக கிரிப்ஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். பார்த்திங்களா, நம்மளோட பாப்கார்ன் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேசரி கலர் பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணிக்கல. ஸோ இது ஆப்ஷனல் தான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நம்ம பார்த்து பொரிக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஒரு கலராக இருக்கும், நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு கலராக இருக்கும். ஸோ நம்மளோட பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே வந்து ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸி தான். நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் வந்து ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த செட் நான் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும் இந்த நமக்கு கேஎஃப்சி பாப்கார்ன். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன வச்சுன்னு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், நமக்கு டொமேட்டோ சாஸ் தானே ஞாபகத்துக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் எல்லாமே அழகாக தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே நல்லா கறி வெந்திருக்கும், கறிலையும் வந்து காரம் நல்லா ஏறி இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூ.